வணக்கம் உள்ளுவா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிப்ரவரி மந்த்துக்கான டாப் 5 ஆப் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 ஆப்புக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோவுக்கு வந்து வணக்கம் உள்ளுவா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சன் டாஷ். இந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெகுலராக வந்து மொபைல் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு வந்து நெட்டு வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம், ப்ளஸ் வந்து நம்மளோட டைமிங் எதுக்கு வந்து அதிகமாக வந்து யூஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதே வந்து நிறையா பேருக்கு தெரியறது இல்லை. ப்ளஸ் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பசங்களுக்கு வந்து ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ நேரம் வந்து எந்த ஆப்பில் வந்து அதிக நேரம் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப் இந்த ஆப்பு. இந்த ஆப் ஓப்பன் பண்ணனா பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கும், அந்த பர்மிஷன்லாம் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வீக்லி டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் காமிச்சிருக்கு. ஸோ இங்கே பார்க் டயக்ராம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா 1 hour 11 minutes வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. 3 மணிலேருந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வந்து நமக்கு வந்து ஸ்பெண்ட் தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 நிமிஷம் வந்து யூடியூப் வந்து ஆன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் 44 நிமிஷம் வந்து ஸ்க்ரீன் ஆன் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு மணி நேரமும் வந்து நம்ம வந்து எவ்வளோ நேரம் வந்து ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட டைமிங் வந்து எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியலாம். இது வந்து வீக்லி. ப்ளஸ் வந்து கீழே பாருங்கள், 426 times வந்து அன்லாக் பண்ணியிருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ நம்மளுடைய மொபைல் வந்து எத்தனை தடவை அன்லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் தெரியும். பக்கத்துலேயே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் மொத்தம் 225 notifications எனக்கு வந்துருக்கு ஒரு வாரத்துக்கு. ஸோ அதே மாதிரியே டெய்லின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் 43 times வந்து அன்லாக்கும், 143 notifications எனக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆப்போட ரிவ்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நெக்ஸ்ட் போனீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க, லிஸ்ட் அவுட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க் டயக்ராம் மாதிரி இருக்கும், இது வந்து லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து டெய்லி வந்து எத்தனை ஆப் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான டீட்டெயில் எங்கே இருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, என்னென்ன ஆப்லேருந்து எத்தனை நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து லாக்கு. ஸோ டெய்லி வந்து 43. ஸோ இதை வந்து நான் இன்னொரு டைம் செக் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க லாக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 43 to 44 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்மளோட டைம் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஃபன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டிக்டாக் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு யூடியூப்பில் வீடியோ பண்ணுறவங்க, இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக்ஸ் வரல, ஹேஷ்டேக் வந்து என்ன யூஸ் பண்ணுறதே தெரியல அப்படின்றவங்களுக்கான தேவையான ஒரு ஆப் இது. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ நியூ இயர் அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா நியூ இயர் சம்மந்தமான ஹேஷ்டேக் ஃபுல்லாகவே இங்கே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒன்று மட்டும் இல்லை, நிறையா டைப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஐக்கானும் இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து அது வந்து காப்பி ஆயிரும். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ டிக்டாக்லேயோ எங்கே வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாப்புலராக வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெண்டிங்கில் எனக்கு வந்து வேணும், இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் வேணுமோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்டிவாக வந்து ஒரு சில ஹேஷ்டாக் மட்டும் வேணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆட்டோ அப்படின்றது இது ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணி நம்மளோட லொக்கேஷனை வந்து ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஹேஷ்டாக் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அனிமல் பற்றியானதோ, இல்லை வந்து அலோனாக இருக்கேன் சிங்கிளாக இருக்கேன் அதை பற்றியானதோ, ஒரு ஹார்ட்டை பற்றியான ஒரு வீடியோஸோ ஃபோட்டோஸோ போட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபுல்லாக ஹேஷ்டாக் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ போடும்போது ஹேஷ்டாக் என்னென்ன போடுறது அப்படின்னு தெரியல அப்படின்றவங்களுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆப் இது. இதையும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஹியர். இது வந்து ஒரு கலர் ஸ்மார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றபோது அந்த கலர் வந்து கரெக்டான கான்ட்ராஸ்ட் கலராகன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு கலருக்கும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தெரியாதவங்களுக்கு இது வந்து சூப்பரான ஒரு ஆப்பு. ஸோ கலர் மேட்சிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய வீடோ இல்லை வந்து உங்களுடைய ரூமோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை செலக்டிவ் ஃபோட்டோவில் போய்க்கிறோம் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ கிச்சன் நான் எடுக்கிறேன், கிச்சன் எடுத்துட்டு ஒரு கிச்சனை வந்து இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து இப்போ வந்து ரெட்டுக்கு அடிக்கிறேன். ஸோ ரெட் அடிச்சாச்சு. ஸோ மேலே வந்து வேறு ஒரு கலர் அடிக்கணும் அப்படின்ட்டு நான் அதுவும் அடித்தேன். ஸோ இதுவும் வந்து நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளாக் வந்து இந்த பக்கம் வந்து அடித்து பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி கலர் மேட்ச் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆட் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் கலர் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா கலர்ஸுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி ஒவ்வொன்றும் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த கலர் அடித்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இன்னொரு கலர் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். ஸோ ஈஸியாக வந்து ஒரு கலர் மேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப் இந்த ஆப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎஃப் கிளீனர். அதாவது நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி, நம்மளுடைய ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோடவே வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலில் எம்டி ஃபோல்டர்ஸ் இது ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அது எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு தெரியாமல் இருக்கும். அதாவது வந்து ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணும்போது அதில் வந்து பேக்ரவுண்டில் வந்து நிறையா ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அது எல்லாமே வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் க்ளியர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எம்டி ஃபோல்டர்ஸ் இது எவ்வளோ இருந்தாலும் அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டுன்னு இருக்கும், அது வந்து டிஃபால்ட்டாகவே வந்து அந்த இடத்துல தான் வந்து நம்மளோட எம்டி ஆப்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ டிஃபால்ட்டுன்னு இருக்குது, பக்கத்தில் வந்து க்ளீன் இருக்கு இல்லையா, அந்த க்ளீனை வந்து ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா 62 ஃபோல்டர்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு டெலிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் க்ளீன் கொடுத்தேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து ஒரு க்ளீன் கொடுக்குறேன் பாருங்கள், நோ எம்டி சப் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் எம்டி ஃபோல்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது மூலிமா நமக்கு வந்து 102 KB இல்லை ஒரு 1 MB அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ இதுவும் கூட உங்களுடைய மொபைல் வந்து ஸ்பேஸ் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஆப் இது. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் குயிக் செட்டிங்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வர இந்த விவோ ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸு நம்ம நோட்டிஃபிகேஷன் மேலே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வந்து கீழே வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க, பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குயிக்காக வந்து நம்ம வந்து ஒரு செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து குயிக்காக அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் இது. ஸோ பாட்டம்லேருந்து டாப்க்கு வந்து ஜஸ்ட் வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் போயிட்டு நம்மளோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எத்தனை ஸ்லைடு வேணும், எத்தனை டைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக ஒரு பாட்டம்லேருந்து செட்டிங்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப் இது. ஸோ ஃபைனலாக நம்ம இப்போ பார்த்த 5 ஆப்புக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஓகே, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.